श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टम् अक्ष्वेन्दुसंवसरसित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराक्षडगोपगृद्धम् वेदान्तदेशिमितीन्द्रमहम् प्रपद्ये श्रीमते श्रीवन् षडगोपश्री वेदान्तदेशिकीन्द्रमहादेशिकाय नमः। நமக்கு அகோபில மடத்துல ஆஸ்தானத்துல 44வது கட்டத்துல மூர்த்தாதிசித்தராக இருந்த ஐந்தர் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசிகனின் 125வது வார்ஷிக நட்சத்திரம் என்று. அதனால நட்சத்திரங்களிலேயே அச நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் தெரியக்கூடிய வேதத்துல நம்ம நன்னா சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த இதில் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தில் அந்த அழகரானவர் மன்மத வருஷத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவதரித்து இன்னைக்கு 125 வருஷம் ஆறு. அந்த அழகருடைய தனியன்லேயே அந்த அழகருக்கு யாராருக்க ஒரு அன்பயம், அதனால எப்பேற்பட்ட ஒரு பாண்டித்யம் அப்படிங்கிறத அந்த அழகருடைய தனியினாலேயே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்ரீரங்கநாத சடகோப யதீந்திர திருஷ்டம், ரங்கநாத யதீ சடகோப யதீந்திர மகாதேஷன்னு காரக்குறிச்சி பெரிய அழகர்னு சொல்லக்கூடிய 40வது மட்ட அழகத்துல இந்த அழகருக்கு பூர்வீகத்து பஞ்சசம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரங்கள் சொல்லி அப்படி ஆச்சு. அதுக்கு பிறகு திரியம்பூர் வித்வான் பெரிய மகாஸ்வாமியா இருந்தார். அந்த சுவாமி இடத்துல சக்கரவர்த்தி ஆச்சாரியார் சுவாமி, அந்த சுவாமி இடத்துல எந்த காலக்ஷேபங்கள் சீபாஷியர்கள் எல்லாம் அந்த அந்த சுவாமி இடத்துல அபரிச்சார். அதோடு இல்லாத லக்ஷ்மி என்று சொன்ன சரதி கருணீக பாத்திரம், அதாவது 41வது மட்டம் காலக்குறிச்சி சின்ன சொல்லக்கூடிய அழிங்கிறத்துல தன்னுடைய ஆத்ம பரத்தை ஒப்பிச்சவர். அந்த ஆத்ம பரத்தை இந்த ஆத்மாவை ரட்சிச்சவர் லக்ஷ்மி என்று சொன்ன சடகோபீந்த மகாதீஷி. இந்த அழிஞருடைய கேட்டா அந்த அழகினருடைய ஒரு விபவம், 40வது மட்ட அழகினுடைய விபவம் என்னன்னு கேட்டா இந்த சும்ம சாட்சா்காரம், இந்த சும்மனையும் நேர என்ன காரியம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நியமனம் கேட்டு பண்ணக்கூடியவர் அப்படின்னு அந்த அழகினுடைய பிரசித்தமான இது. இன்னைக்கு நாம் எல்லாரும் அகோவிலத்துல போய் பெருமாளை என்ன சென்று காண்டு காண்டிற்கு எளிய கோவிலாக பண்ணினது அந்த அழகர் தான். அதாவது என்ன போக முடியாது, ஏதோ குருதேவதைகள் பிரம்மராட்சசெல்லாம் பீடி சென்று அந்த ஊருக்கே போக முடியாது என்பது 40வது மட்ட அழகிதான் தன்னுடைய மந்திர சக்தியினாலே அந்த பிரம்மராட்சச போ சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரொம்ப சௌரியமாக உருவாக முடிவாக பண்ண அந்த அந்த அழகருடைய பிரதானமான அனுகிரகத்துக்கு பாத்திரமான நம்ம 44வது மட்ட அழகிறது தான் காண்டு எளிய கோவிலாக பண்ணிடும். அதுக்கு மேல 45வது மட்டம் இன்னும் எளிய கோவிலாக இன்னும் நமக்கு ரொம்ப சௌரியமாக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணவர் அது. அதோடு இல்லாத அடுத்த அழகர் வரும்போது அடுத்த அழகர் வரத்துக்கு இந்த அழகர் தான் காரணம். இந்த அழகர் காரணம்னு சொன்னா உன்னை இவர் தான் இது பண்ணினாரா இல்லை, 44வது 40வது மட்ட அழகர் வந்து தன்னுடைய சரம திசையில அந்திம திசையில வரவோதிக்கிறதுக்கு முன்ன அதாவது ராமபத்ராச்சார காரக்குறிச்சி ராமபத்ராச்சார அப்படின்னு சாட்சாரம் சாதிச்ச உடனே அந்த ஊர்ல 5-6 பேர் ராமபத்ராச்சாரம் அப்படின்னு உடனே நம்ம முக்கூர் அழகர் தான் அரு கோபால ராமபத்ராச்சாரா அப்படின்னு 44வது மட்ட அழகர் சரணாகதி பண்ணினர். அதுக்கப்புறமும் 42வது மட்டம் ஜீமோட அழகருடைய அந்த திருமீதி சம்பந்தம் உள்ளவர் அழகர் அந்த 44வது மட்டம் அழகர் திருநாரூர் அழகத்தையும் இருக்க மடத்தில் சதசண்டாக போது கூட நம்ம அழகர் இல்லாத ஒரு ஆசிரமத்தில் 4 அழகத்தை கூடவே இருந்து ஆசிரமத்தினுடைய மடத்தினுடைய தர்மங்கள் எல்லாம் அண்ணா அறிஞர் அப்பேற்பட்ட. அதோடு இல்லாத அழிஞருடைய அவதாரமும் கார்த்திகை மாதம் சிரவண நட்சத்திரத்தில், அதனால தான் வேதாந்த தேசிய நீந்திர மகாதேவன் அழிஞருடைய திருநாமம். அப்படிப்பட்ட அந்த அழகு நமக்கு அவதரித்து 35 வருடம் சிவனுடைய ஆராதனத்தை பண்ணி அங்கங்கே போய் சிஷ்யாலெல்லாம் உஜீவிக்கப்பட்ட ஒரு பெரிய மகான். அதாவது பரம்பரையில் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் பார்க்குற போது ஒரு அதிக வருஷமாக ஆதிவன் சடகோப சுவாமிக்கு அப்புறம் ரெண்டாவதாக இந்த 100 வருஷத்துக்கு 35 வருஷம் இருந்திருக்க நாரங்க இந்த அழிஞர் தான் இந்த
ரொம்ப காலம் இருந்து நல்லா பண்ணி வந்து அதோடு இல்லாத இதில் அகோபுலத்தில் மாலோரம் சன்னதியில் ஜுவாலாமிசன்மன் சன்னதியில் எல்லா இடத்துலையும் நல்லா ஒரு சன்னதியை நல்லா பண்ணி கொடுத்து எல்லா இடத்துலையும் பண்ணி அதோடு இல்லாத அகோபிலேசன் சன்னதியில் கோபுரம் கட்டி அந்த இது கட்டு பண்ணி அப்படி ஒரு பெரிய காரியம் என்னது நடத்தப்பட்டு இங்கே பெருமாளையில் பண்ண முடியாது அந்த பண்ண அதோடு இல்லாத திருவள்ளூரில் ஆச்சரியமான காரியம் அந்த ஐங்களுடைய மனோரகம் இப்போ நல்லா பூர்த்தியாகி ரொம்ப சமர்த்தியாக இருக்குது. என்ன காரணம்ட்டா அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் இருக்கக்கூடிய புஷ்பனை பேர் திருத்தாபநாசினி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய தாபத்தை போக்கக்கூடியது அப்படின்னு அந்த இதில் தீர்ச்சம் இல்லாத ஒன்று. அதுக்குள்ளே உள்ள ஒரு படம் பெரிய குளம் அது பெரிய குளம் அதில் சின்னதாக ஒரு விளக்கம் பண்ணி அதில் விளக்கம் வச்சு இதை பண்ணி இருக்கணும்னு அதை இருக்க வைக்கிறதுல பண்ணி அந்த இதில் விலை நிற்க முடியுமாக அதை ரொம்ப நல்லா பண்ணினார். அந்த மாதிரி பண்ணிடத்துலதான் இன்னைக்கு அந்த அழிஞருடைய திருவுள்ளம் மனோரகமானது அந்த பெரிய குளத்திலையுமே விடாத தீர்த்தம் நிற்க முடியுமாக தந்தருவான் அனுகிரகம் பண்ணினான். அதுவும் அந்த அழிஞருடைய பெரிய பரமானுகிரகம் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த அழிஞருடைய இதில் முடிஞ்சார். அதோடு எல்லாத்தையும் ஜீவகாருண்யங்கிறது ரொம்ப மனுஷனுக்கு முக்கியம். அதுவும் சன்னியாசிகளுக்கு நிற்கப்படியே பண்டிகை தினமும் கூட எங்கேயாவது நம்ம அறியாமல் கூட ஜீவஹிம்சை பண்ணியிருக்கோமோ பண்ணியிருக்கோமோன்ட்டு அவர் பிராயசித்துவாங்க சில காரியங்கள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இருந்ததுங்க அதில் கூட அது அறிஞர்கிட்ட அந்த இது சோழம் கிடையாது முடியும். அப்படி ஒரு ஜீவ காரணம் இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அறிஞர் வந்து அதாவது கைகாலம் வந்து வேகடி போகிற போது காதில் பூனில் சித்துண்டு இருக்கிற போது திடீர்னு கைங்கரிவரனை கூட்டு போட கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டு வான்னு சாட்சாச்சா ஆனால் அறிஞருக்கு சாட்சாருமே அப்படின்னு அவள் கைங்க நேமிச்சா அதில் ஏதோ காரியம் இருக்காது இருக்குமான்னு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தா எடுத்துன்னு வந்தா நாய் ஒரு அந்த சுற்றி போட்டுது ஒன்னே என்ன பண்ணுறது சாத்து விட்டோன்னே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நாய் அழிஞர் சாட்சானா ஒரு ஜீவனை காப்பாற்றிட்டேன்மா என்ன நாய் குட்டி போட்டோன்னு குட்டி சாப்பிட்டுன்னு சொல்லுவேன். அந்த சாதம் கொடுத்ததுனால அந்த நான் குட்டி ஒரு ஜீவனை காப்பாற்றிட்டேன்டா அப்படின்னு அழிஞ்சு சாட்சியான சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பரம ஜீவ காரணம் அந்த அழிஞ்சிருக்கிற அப்படி ஒரு விசதமான இது. அதனால யாரும் பசிச்சு இருக்கக்கூடாது. யாரும் ஒருத்தவங்க பசிச்சு இருக்கிறது இன்னொன்றும் அந்த அழிஞ்சிருக்கு திருவுள்ள கிடையாது. வந்த உடனே கேட்டால் இந்த சாத்தியா அப்படின்னு அர்த்த காரியம் அப்புறம்தான் பார்க்கலாம். இந்தியா இருக்கிற அப்படி ஒரு பரமகர்வை இந்த மாதிரி எத்தனையோ விடுங்க. அதில் நமக்கு ஒரு பெரிய சுகுர்வம் சுகுர்வம் அதாவது நம்மளையும் நம்மையும் ஒரு பொருளாக்கி பெருமாளை கணக்கால் அந்த அழைப்பு தொண்டு காலத்தில் தான் எனக்கு எல்லாமே அதாவது தனது சம்ஸ்காரம் காலக்ஷேபம் அந்த உபதேசம் பெருமாளுக்கு செய்யாவிட்டான் சரணாக எல்லாமே அந்த அழிஞருடைய திருவிழத்தில் அந்த அழிஞருடைய திருவிழப்படி தான் நடந்தது. அதுக்கும் அந்த அழிஞருடைய காரணம்தான். அதில் எப்போ அந்த அழிஞருடைய மனசில் சுபயன மனசாத்தியாயம்னு சொல்லுவாங்க. நல்ல மனசோடு தான் அழிஞ்சிருக்கு அழிஞ்சிரு போகுது செலவு போகுதுதான் சொல்லுவாங்க. போகக்கூடிய கடையவே இது அந்த க்ஷணம் ஊருக்காரன் அடைச்சா அப்படின்னு சொல்லி அவங்க வரும் இல்லை அப்படி கல்வியாக பண்ணி அந்த அழிஞருடைய அனுபவத்தினால தான் இன்னைக்கு 45 அழிஞருடைய திருவுள்ளத்தில் நம்ம ஓர்த்திச்சு நமக்கு இந்த ஆசிரியம் காரணமாக அதுக்கு அந்த அழிஞருடைய அனுபவத்தினால்தான் திருவிழாழிஞருக்கும் பத்தாம் விஷயம் நம்ம நட்சத்திர விஷயம். இந்த நட்சத்திரத்துக்கு தேவதை சூரியன் சூரியன் எப்படி பிரகாசிக்கணும் அந்த மாதிரி அந்த அழிஞருடைய பிரகாசம் ஆதந்திரார்த்தம் இல்லை. அதாவது அப்படி இருக்கலாம் அது கொஞ்ச நாட்டுக்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு மறையலாம் அப்படி இல்லாத ஒரு ஆதந்திரார்த்தமான ஒரு பெரிய காரியம். எல்லாரும் யோகத்தில் எல்லாரும் ஏற்றுட்டு போட்டு ஏற்றுட்டு பண்ணக்கூடிய காரியமானது அந்த கோபுரம் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரத்துக்கு அங்கேயும் கூட எத்தனையோ மரியாதைகள்லாம் நின்றுலாம் இருக்குது மடத்துலேருந்து உள்ள மரியாதை இன்னும் இருந்து ஆனாலும் கூட அழிஞர் என்ன சாதிப்பார் மாதிரி என்னடா மரியாதை இருக்குது அவன் இந்த கழவன் நினைக்கிறான் இந்த கழவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதாவது ரங்கநாதனையும் ஒரு பெரிய கழவனாகவும் தான் தான் அழிஞர் வந்து வந்து 70 வயசு வருவேன்
உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த கோபுரத்தை கைங்கறிங்கெல்லாம் அழிந்து பண்ணியாச்சு. அந்த மாதிரியில் அந்த கடவுள் நேமிக்கிறான், இந்த கடவுள் ஒன்றும் அப்போ எதுவும் அது எல்லாம் கூட அது அட உன்னுடைய மரியாதை ஒன்றா இருக்கும், எனக்கு பண்ண வேண்டியது அவனுடைய கைங்கறி நான் பண்ணுறேன் அப்படின்னு அழிஞ்சு எவ்வளவு உகந்து அதை பண்ணி இன்னைக்கு நாம் இத்தனை பேரும் அந்த கோபுரத்தை சேவிக்கிற போது ஒரு 10 மைல் விஸ்தீர்ணத்துக்கு முன்னே அந்த ராஜ கோபுரம் சேவையாரு. அதுக்கு அந்த அப்போ அந்த கோபுரத்தை நினைக்கிற போது என்ன ஆகும், அழிஞ்சுடைய அந்த பெருமையில் தள்ளாத வயசுலையும் நிச்சயம் மேலே ஏறி அதெல்லாம் பார்த்து அங்கேயே ஒரு வித்வான்கள் வந்து அங்கேயே காலக்ஷேபம் மாதிரி ஆக்கியார்த்தம் வெளியாகும். இதெல்லாம் பண்ணி அந்த அழிஞ்சுடைய அதை அதான் நமக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், அந்த அழிஞர் அவதரிச்ச அவதா 60வது வருடத்தில் தான் நமக்கும் ஜனனம். அது ஒரு ஆச்சரியம். அந்த அழிஞர் சண்முகவர்கள் ஆவணி மாதத்தில் அவதார், அதே அவர் அந்த அழிஞருடைய சட்டிபிகேட் வருடத்தில் ஆனி மாதத்தில் நமக்கு ஜனம். இந்த மாதிரி அந்த அழிஞருடைய சம்பந்தம் எப்படியோ பெருமாள் அனுகிரகம் பண்ணி எல்லா வீட்டுலையும் அனுகிரகம் பண்ணி பண்ணியிருக்கான். அந்த அழிஞருடைய பெருமாற்றத்தை நாம் எல்லாரும் வசந்து கொண்டாடும். எப்பவும் யாருக்கும் யாரையும் ஒரு இன்முக இது கோபமான ஒரு இதுவோ கிடையாது. யார் வந்தாலும் விசாரிச்சு அது எத்தனை வருஷம் கழித்து போனாலும் கூட ஞாபகம், சிலவற்றை வந்து 20 வருஷம் கழித்து பார்த்தா நான் ரெண்டு அவாசா இருக்கானா இவா சொல்லுங்க இருக்காளா அப்படி இருக்கலாம் எல்லாரும் விசாரிச்சாங்க. எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நாம் வந்து ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைமாறு என்ன, வேற ஒன்றும் இல்லை. அந்த அழிஞர்கள் பண்ணக்கூடிய நம்ம சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். அந்த மாதிரியில் இந்த விதேசத்தில் வசிக்கக்கூடியவாள் எல்லாரும் இது மாதிரி கொண்டாடுறா, அதில் அழிஞர் வந்து அது போதமாக கொஞ்சம் சொல்லி ஆகணும்னு சொன்னான். அதில் அது நமக்கு முக்கியம், அதுவும் நமக்கு நம்ம ஆச்சாரியனுடைய இதுவாகத்தனால் சொன்னான். அந்த அழிஞருடைய பெரிய பரிபூர்ண பிரதமத்தால் 45வது நிமிஷம் முடியும் அழிஞருடைய அனுகிரகத்தினாலும் எல்லாரும் எல்லா க்ஷேமத்தையும் அடையணும். ஆச்சாரியனுடைய இனத்தை நாம் ரொம்ப கொண்டாடும். அஞ்ஞானம் அனஞ்ஞானமே அவனை காட்டும் வேதத்தினும் நாம் வந்து பிரசக்தியாக நினைக்கல பெருமாளை கொண்டு அப்புறம்தான் ஆச்சாரியனுக்கு அப்புறம்தான் பெருமாள் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியத்தை நீங்கள்லாம் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் இது நிரந்தரமாக எல்லாரும் கீழ் தலைமுறைகளுக்கெல்லாம் நம்மளுடைய மடத்தினுடைய பெருமையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பெருமையும் தெரிவிக்கிறது. இது மாதிரி ஒரு காரியங்கள்லாம் பண்ண போகணும். அது வந்து எல்லாரும் க்ஷேமத்தை அடையணுமாக நம்ம ஆராத்தியமான ஸ்ரீ மாதவனுடைய கோவில் நமது ஆச்சாரியனான கழிவுகளுடைய கோவிலில் பிரார்த்தித்து எல்லாரும் க்ஷேமத்தை நாராயணன்.